டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐமேத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 2 சீக்வன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், அந்த சாப்டரில் கம்பல்சரி கொஷின் க்ரியேட்டர் கொஷின் சேர்ந்து என்ன வரலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே நம்ம 3 வீடியோஸ் போட்டிருக்கோம், இது 4th வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு 7th கொஷின் பாருங்கள். ஏன்னா நம்ம 6 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது 7th கொஷின், இஃப் ஏபிசி ஆர் இன் ஏபி, 3 டேர்ம்ஸ் வந்து ஏபியில் இருக்குன்றாங்க, தென் ப்ரூவ் தட் 1/BC, 1/CA, 1/AB ஆர் இன் ஆல்சோ ஏபின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஏபிசி ஆர் இன் ஏபி அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷனா, T2-T1=T3-T2, அப்போது B-A=C-B. இப்போ இதுலேருந்து மைனஸ் பி லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் பி ஆடா, அப்போ 2B=A+C தான் கண்டிஷன். நம்ம பேசிக்காக 3 டேர்ம்ஸ் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னா என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் டேர்மை 2 மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் டேர்மு தேர்ட் டேர்மு ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிங்கன்னா, டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணனா, 1/BC, 1/CA, 1/AB ஆர் இன் ஏபி அப்படின்னா இதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக வரணும் இல்லையா. அப்போ T2-T1, 1/CA-1/BC, எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஏபிசி. இப்போ இங்கே ஏசி இருக்கிறதுனால பி இல்லாதனால பி எங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இல்லையா. அதேமாதிரி இங்கே வந்து பிசி இருக்குது, ஏ இல்லாதனால ஏ மல்டிப்ளை, அப்போ B-A/ABC, இது 1 LHS. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணால் T3-T2, அதில் 1/AB-1/CA, இதுலேயும் அதேமாதிரி ஏபிசி எல்சிஎம் எடுக்கிறோம். இங்கே பி சி இல்லாதனால C-, இங்கே பி இல்லாதனால C-B. இல்லை இந்த C-B வேலை B-A அப்படின்னு போடுறேன். எப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கோம் மேலே இங்கே பாருங்க, B-A வேலை C-Bன்னு போடலாம், இல்லை C-B வேலை B-A. இங்கே என்ன பண்ணேன், C-B வேலை B-Aன்னு போடுறேன். அப்படி போட்டிங்கன்னா அது பாருங்க, இது B-A/ABC, இதுவும் B-A/ABC, அப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ T2-T1=T3-T2, சேம் காமன் டிஃப்ரெண்ட் சேமாக இருக்குதுனால அப்போ ஏபின்னு அர்த்தம். அப்போது 1/BC, 1/CA, 1/AB ஆர் இன் ஏபி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடும். அடுத்தது 8th சம் பாருங்கள், இஃப் A·X=B·Y=C·Z, X≠0, Y≠0, Z≠0, அண்ட் B²=AC, தென் ஷோ தட் 1/X, 1/Y, 1/Z ஆர் இன் ஏபி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி. ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் இது. இப்போது A·X=B·Y=C·Z நம்ம என்ன எடுத்துக்கோம், கே அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா மூணுமே ஈக்குவல், கேக்கு ஈக்குவல். இதை ஒவ்வொன்றும் தனித்தனி ஈக்குவல் பண்ணி, A·X=K ஈக்குவல் பண்ணால் எனக்கு ஏ தான் வேணும் இல்லையா. அப்போது K·X வந்து பவரில் இருக்கிற எக்ஸ் அந்த சைடு பண்ணால் எக்ஸ் ரூட் ஆகிடும், 1/X ஆகிடும். அப்போ A·K·1/X, அப்போ B·K·1/C·K·1/Z. இப்போ அவங்க என்ன கண்டிஷன் சொன்னால், B²=AC அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க கிவனில், அதில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஏபிசியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கலையே, அதை அப்ளை பண்ணுங்கள். இப்போ பியோட வேல்யூ வந்து K·1/Y, அதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ஈக்குவல்ட்டு K·1/X·K·1/Z. K·1/Y·2 வந்து K·2/Y ஆகிடும். இங்கே வந்து பேஸ் சேமாக இருந்தாலும் பவர் ஆட் பண்ணிக்கலாம், 1/X+1/Z ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 1/X+1/Z கிடைக்கும். இப்போது பேஸ் ரெண்டு சைடும் போத் சைடு பாருங்கள், LHS RHS ரெண்டுமே பேஸ் சேமாக இருந்தாலும் பவர் அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம், 2/Y=1/X+1/Z. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து ஏபினால என்ன கண்டிஷன் அப்படின்னா, 2B=A+C, அதாவது செகண்ட் டேர்மை 2 மல்டிப்ளை பண்ணும். அப்போ இங்கே ஒய்யை வந்து 1/Y-2 மல்டிப்ளை பண்ணால் 2/Y, அது எதுக்கு ஈக்குவல்னா ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்முக்கு ஈக்குவல், 1/X·1/Z. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, 1/X·1/Y·1/Z ஆர் இன் ஏபி அப்படின்றது இதில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.